السلام عليكم. غنية الكوريا يلام ولا الله جل شأنه تعالى بنا لدي أهل الله ودي يا بير ولال إن بني دمك رمضان ما ذي تلة إسلام تين بيرال كتر جد يهل ينتهى ثورة نيجي تشيلة إسلام تلة بخند بيتة ثوران سيري غلي بتي نام آيو سيد ورغرو نتري دينام مسلم سمجاي مكتل ذي تلة سماجي غلي بتي பொய்யான தகவல்களை கட்டுக்கதைகளில் அறிந்திருக்கிறோம். இந்த சமாதிகளை பொறுத்தவரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டக்கூடாதுன்னாங்க, அதை வந்து பூசக்கூடாதுன்னாங்க, வழிபடக்கூடாதுன்னாங்க, கூட இடிச்சு தரமட்டமாக்கும்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கூட கேட்டா இப்படியாவது ஒரு சமாதியை உண்டாக்கிய தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அறியாத மக்களுடைய உள்ளத்துல விதைத்து பொய்யான கபர்களை, உண்மையில அடங்கப்பட்டு இருந்தால் கூட அந்த கபரை கட்டுவது குற்றமாயிரும். உண்மையில ஒரு பெரியாரங்க அடங்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, அதுக்காக கூட நம்ம கபரோ தர்காவோ எழுப்புவதற்கு அனுமதி இருக்குதுன்னா கிடையாது. ஆனாலும் சைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, இல்லாதவர்களுக்கெல்லாம் கபர் கட்டுறது, ஒரு ஆளுக்கு ஏழு எட்டு இடத்துல கபரை உண்டாக்குறது, இதெல்லாம் சைத்தான் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்படி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. இந்த கபர் விஷயத்துல சொல்லப்படக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் பொய்யா தான் இருக்குது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், ஒரு ஆளுக்கு நிறைய இடத்துல கபர் இருக்கிறதா சொன்னாங்கன்னு வைங்களேன், அது பொய்யா போயிரும்ல. ரெண்டு தடவை சாப்பிட்டாருன்னா ஓகே, சாப்பிட்டுருக்கலாம் ஒரு மனுஷன். மூணு இடத்துல படுத்து தூங்கினாருன்னு சொன்னா அது ஒத்துக்கிடலாம். மூணு இடத்துல செத்தாருன்னு ஒத்துக்கிறேன் இல்லமா? மூணு இடத்துல அடங்குனான்னு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் ஒரு தடவை சாக முடியும், ஒரு தடவை அடக்கம் செய்ய முடியும், ஒரு கபர் தான் இருக்க முடியும். இங்கே இங்க பொருள் இருக்கு, அங்கே இங்க பொருள் இருக்கு, இங்கே இங்க பொருள் இருக்குன்னு ஒரு ரெண்டு இடத்த மூணு இடத்த காட்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது பொய். இது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையே இல்லை. இப்ப இந்த அந்த பொய்யை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆளுக்கு எங்கெல்லாம் எத்தனை கபர்கள்லாம் இருக்குது என்று சில நூல்களை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு அதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். இதுல முக்கியமான சொல்வதாக இருந்தால், இரண்டு அறிஞர்கள், ஒரு ஆள் வந்து இப்னு பத்தூதா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்னு பத்தூதா என்று சொன்னால் அவர் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்து இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறார். எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்துட்டு, அந்த காலத்துல பிரயாணங்கிற ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல அவர் வந்து சுத்தி பார்த்துட்டு தான் கண்ட அனுபவங்களை எல்லாம் நூலாக எழுதினார். அந்த சென்னைக்கு போனேன், இந்த அந்த பார்த்தேன், மன்னடிக்கு போனேன், இந்த ஒரு பள்ளியாசம் இருந்துச்சு, இங்க ஒரு எல்லாத்தையும் சொல்றார். அவர் வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் பார்த்தாரோ அதுகளை எல்லாம் வந்து இப்னு பத்தூதாவுடைய சுற்றுப்பிரயாணம் தான் உலக இலக்கியத்துல ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் இந்த பயண இலக்கியங்கள்ல, பயண கட்டுரைகள்ல, பயண தொகுப்புகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்னு பத்தூதாவுடைய நூல் வந்து ரொம்ப முதலிடத்தில் இருக்கிறது. அந்த ஆள் உலக எகிப்துக்கு போயிருக்காரு, சிரியாவுக்கு போயிருக்கிறாரு, ஜோர்டானுக்கு போயிருக்கிறாரு, இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, உலகத்தில் உள்ள ஈராக்கு போயிருக்காரு, சவுதிக்கு போயிருக்கிறாரு, ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிருக்கிறாரு. எங்கெல்லாம் பிரயாண வசதிகள் இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்கான மனுஷன். போய் அந்த ஆள் எழுதின நூல் வந்து அரபு மொழியில உள்ள நூல் தான். ஆங்கிலத்தில் இன்னும் பல நூல்கள், பல மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த இப்னு பத்தூதாவுடைய நூல்களில் அவர் பல இடங்களுக்கு போறாருல, ஒரே ஆளுக்கு அங்கேயும் பார்க்கிறார், இங்கே கபரை பார்க்கிறார். அவருடைய அந்த சுற்றுப்பிரயாணத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த ஊருக்கு போனேன், அங்கே இன்னாருடைய கபரை பார்த்தேன், மறுபடியும் அந்த ஊருக்கு போனேன், அங்கேயும் இன்னாருடைய கபரை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் தன்னுடைய அந்த பயண நூலில் எழுதிருக்கார். அவர் நேரடியாக போனவர், போயிட்டு வந்து எழுதுறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சாந்தி இவர் எப்ப உள்ளவர் கேட்டா, ஹிஜ்ரி 703 பிறந்தவர். இப்னு பத்தூதா வந்து 703 பிறந்தவர். 703 பிறந்தா 740 வந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு, 25-30 வயசுல கிளம்பியிருப்பாரு. ஏறக்குறைய ஒரு 750 வாக்குல இந்த நடந்த நிகழ்வுகள், 700-750 வரைக்கும் உள்ள காலத்துல உள்ளவர் இவர். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து 750 காலத்துல என்னென்ன உலகத்தில் இருந்துச்சோ அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் நமக்கு 700 முந்தின செய்திகள். அதே மாதிரி வந்து யாக்கூத் இப்னு அப்துல்லான்னு ஒருவர் வந்து பிரயாணம் பண்ணார். அவர் உலகம் மூலம் போவாட்டா கூட இன்றைய அரபு தீபகற்பங்களுக்கு, அரபு நாடுகளுக்கு முழுசும் அவர் வந்து பயணம் மேற்கொண்டவர். அவர் வந்து மோஜமுல் புல்தான் சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் சஞ்சாரிகள், ரெண்டு பேரும் உலகத்தை சுத்தின ஆளுக்க. அவங்க சொல்றாங்க, உதாரணத்து சொல்வதா இருந்தால், ஆதம் அலை இஸ்லாம் முதல்ல எடுத்துக்கணுமா, அவங்களுக்கு கபர் உண்டாக்கிட்டாங்க. ஆதம் அலை சொன்ன வரலாற்று காலத்தில் இருந்தவரா? ஆதம் அலை இஸ்லாத்து கபர் இருந்தா கண்டுபிடிக்க இல்லாம சொல்ல இல்லாம ரெக்கார்டு இருக்குமா? எதுவும் பதிவு செய்யப்படாத காலம், முதல் மனிதர் அவர். ஆதம் அலை இஸ்லாத்துடைய கபர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் வந்து அபு குபைஸ் ஒரு மலை இருக்கு மக்காவுக்கு, உங்களுக்கு தெரியும், மக்காவுல அபு குபைஸ் மலைன்னு ஒரு மலை இருக்குது.
அந்த மலையில ஒரு குகை இருக்குன்னு அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் நம்புவதாக தாரிக தவறியவர்கள் தம்முடைய தாரிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவர் இப்னு பத்தூதா இருக்காருல்ல, அவர் என்ன பாக்குறாருன்னு கேட்டா அங்க ரசூல் அவர் 703 பிறந்தவர், அவர் தன்னுடைய சுற்று பிரயாணத்துல வந்து அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபருண்டு கட்டி வைத்ததை பாக்குறாரு. அப்ப 700 எல்லாம் இருந்திருக்கு, ஹிஜ்ரி 700ல இருந்து 800க்குள்ள உள்ள காலகட்டத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய கபர் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த மக்காவுல உள்ள அபு குபைஸ் மலையில இருக்குது அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே இப்னு பத்தூதா நஜஃபுக்கு போறாரு, மக்காவுலையும் பார்த்துக்கிட்டாரு, அப்புறமேல் நஜஃபுங்கிற ஊர் வந்து ஈராக்ல இருக்கிற ஊர், அங்க போறாரு. 3 கபர் வரிசையா இருக்கு, ஒன்னு அலியுடைய கபருன்னு தாங்க, இன்னும் 2 ஆளுடைய கபர் என்னன்னு கேட்டா ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரா, ஒரு ஆள் நூஹ் நபி கபரா. மக்காவுலயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபரை பாக்குறாரு இவரு. இப்னு பத்தூதா வந்து மக்காவுல பாக்குறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபர் இருக்குது. நஜஃபுக்கு போறாரு, அப்படி சுத்திக்கிட்டே வரும்போது ஈராக்கு போறாரு, அங்க போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு ஆள் 2 இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னால என்னவாச்சு, பொய்யா போச்சுல, 2 சந்தேகத்துக்குரிய சாப்பாடு. ஒரு ஆளுடைய கபர் இங்கேயும் இருக்கு அங்கே இருக்குன்னு எப்ப சொல்லப்படுகிறதோ அது பொய்யின் ஆயிடுது. அது அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா தாரிகு தபரியில அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இன்னொரு இப்னு அப்பாஸ் சொன்னதாக எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பைத்துல் முகத்தஸ்ல தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது, மக்காவுல தான் இருந்துச்சு, ஒரு வெள்ள பொருளைய மனுஷன் நூஹ் நபி காலத்துல. அப்ப அல்லா உத்தரவு போனா அந்த கபரை தோண்டி அவரை தூக்கி பாடி இறக்கி வச்சுக்க கப்பல்ல, வெள்ளமெல்லாம் வடிஞ்ச பிறகு எங்க எங்க நிக்கிது அங்க அடைக்கன்னு சொல்லி நூஹ் நபி காலத்துல கட்டளையிட்டானா, அதனால அவர் டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு பைத்துல் முகத்தஸ்ல அடைக்கிட்டாரான். அவன் முதல்ல மக்காவுல இருந்துச்சான், அதுக்கப்புறம் நூஹ் நபி கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல அடக்குனாங்களா, பைத்துல் முகத்தஸ்ல அடக்குனாங்கிறது பிறகு மக்காவுல இருந்திருக்குது 700ல. பைத்துல் முகத்தஸ்ல அடக்குன பிறகு மாத்திருக்கணுமா இல்லையா, ஹிஜ்ரி 700க்கு பிறகு இவர் போய் பாக்குறாரு பைத்துல் நூஹ் நபி காலம் எப்போ ஆயிடுச்சு. அப்ப பைத்துல் முகத்தஸ்ல போனா அங்க ஒரு ஆதமுடைய கபரு, மக்காவுக்கு போனா அபு குபைஸ் மலையில அங்க ஒரு ஆதமுடைய கபர் இருக்கிறது, நஜஃபுக்கு போனோம்னா அங்க ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து 3 ஊர்ல கபரை உண்டாக்கி வச்சிருந்தாங்கன்னா இது பொய் தானே, எப்படி ஒரு ஆளுக்கு 3 இடத்துல கபர் இருக்க முடியும், விட்டு அடிக்கிறது வருமானம் வர்றதுன்னு பாப்பாங்க. அந்த ஊர்ல பெரியார் மகாண்டு யாரும் ஏமாத்திரம் வரலன்னு சொன்னா என்ன பண்றது, கடந்து போன ஒரு ஆளுக்கு பேர்ல ஏதாவது ஒரு சமாதியை காட்டி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் ஆதம் அலை. அது மாதிரி மக்காவுலயே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மக்காவுலயே வந்து 2 இடத்துல அதுல டவுட் இருக்குது. அபு குபைஸ் மலையில இருக்குன்னு சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹைபுன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த மஸ்ஜிதுல் ஹைபுலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் பண்ணிருக்காங்க. மக்காவுல 2 இடம் வச்சு, மக்காவுல அவர் இருக்கிற கபர் எதுன்னு கேட்டா மஸ்ஜிதுல் ஹைபுலன்னு ஒண்ணு, அபு குபைஸ் மலையிலேருந்து ஒண்ணு, பைத்துல் முகத்தஸ்லேருந்து ஒண்ணு, நஜஃபு நகர்லேருந்து ஒண்ணு, இவ்வளவு கபர் இருக்கு. இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல, இந்த 700கள்ல இருந்திருக்கு. இப்ப மாத்தி ஒண்ணு பத்திரத்துல கூட கூட இருக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் உண்டு, எயித்துல அங்கே உண்டாக்குனாங்க தெரியல. இந்த 700ல இவர் போய் பார்க்கக்கூடிய காலத்துல 4 இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபர்னு சொல்றாங்க, 4 இடத்த காட்டுறாங்க. அப்ப இந்த 4 இப்ப இல்லாம போச்சா, இல்ல 4 40 ஆகி போச்சான்னு நமக்கு தெரியல. அப்ப கண்டிப்பா 1க்கு மேல இருந்தா போய் தானே, ஒரு ஆளுடைய அடக்கத்தனம் ஒரு இடத்துக்கு மேல இருக்குன்னு காட்டினார்களே, ஆனால் கண்டிப்பா அது பொய் தான், 2 டவுட்டுக்குரிய விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல், அவர் ஒரு பெரிய சஹாபி. அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் வந்து அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டமாஸ்கஸ், டமாஸ்கஸ்ங்கிற நகர்ல இருக்குதுன்னு சொல்லி தபக்காத்துல் குப்ராவுல எழுதி வச்சிருக்கிறார். டமாஸ் திமிஸ்க்ல சிரியாவுடைய தலைநகரத்துக்கு போனீங்கன்னா அங்க முஆத் இப்னு ஜபல் பேர்ல ஒரு தர்கா இருக்கும், இதுதான் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அடங்கின இடம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சமாதியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தபரியான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த தபரேசன் சொல்லுவாங்க, அந்த தபரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா